ஹலோ நண்பான், வெல்கம் டு தமிழ் கேமர்ஸ் நெட்ஒர்க். நான் தான் மனோஜ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைன்கிராஃப்ட் சர்வைவல் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பேசிக் சர்வைவல் வீடியோ. ஸோ நான் வந்து மல்டிப்ளேயர் நான் வந்து போடலான் இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சேர்ந்து விசியில் கனெக்ட் பண்ணி விளாட்லான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சர்வைவல் வந்து சோலோவாக பண்ணலாம். ஸோ எவ்வளோ வியூஸ் கிடைக்குதோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விசியில் கனெக்ட் பண்ணிட்டு மல்டிப்ளேயரில் நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். ஸோ உங்களுக்கு மைன்கிராஃப்ட் வந்து ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள நம்ம போலாம். இம்பார்ட்டன்டான விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். மைண்ட் கிராஃப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைமண்ட் எம்பிராய்டர் எல்லாம் கிடைக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர், கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நான் கிடைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்துடைய ஸ்பேன் ரேட்டும் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அது வந்து கிடைக்கவே கிடைக்காது, நீங்க மைண்ட் கிராஃப்ட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நான் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸும் ஒரு ஆப்ஷன் வந்து மைண்ட் கிராஃப்ட் வந்து பழைய வருஷன்ல வச்சிருந்தாங்க. ஸோ வர அடுத்த அடுத்த வருஷன்ல பாத்தீங்கன்னா அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து பழைய வருஷன்ல வந்து ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணது. ஸோ அந்த வேர்ல்டு எடுத்து நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு நான் திருப்பி நான் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். 1.15 வருஷனில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் அதில் வரும். ஏன்னா 15 இருக்க அப்டேட்லாம் அப்போ தான் அதில் வந்து லோட் ஆக உள்ள. ஸோ அதனால தான் நான் வந்து திருப்பி நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன். உள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரூல் ஆஃப் மைண்ட் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வுட்டு வந்து எடுக்கிறது தான். ஸோ அதனால நம்ம போய் நம்ம வுட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருந்தால் எல்லா கிராஃப்டிங்குமே ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ஹோல்ட் பண்ணாலே போதும், அவனே உடைக்க ஆரம்பிச்சிருவான் அதை. ஒரு 12 வுட் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்வென்ட்ரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 பக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து கிராஃப்டிங்கே ஆரம்பிக்கும். ஸோ அந்த வுட் எடுத்து அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் கிடைக்கும். ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் வுட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பிளாங்க் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளாங்க் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த ஒர்க் பிளாங்க் எடுத்து அந்த கிராஃப்டிங்கோட 4 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்று ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப்டிங் பெஞ்ச் வரும். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் நல்லா அதாவது கத்தி செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக செய்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சை தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டோம். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேஸ் பண்ணிடுவோம். அதாவது ரைட் கிளிக் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ண, லெஃப்ட் கிளிக் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உடைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃப்ட் அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியும் பிளேஸ் பண்ண வாட்டி திருப்பி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நம்மக்கிட்ட பிளாங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து குச்சி செஞ்சுக்கலாம். ஏன்னா குச்சி செஞ்சால் தான் அதுக்கு மேலே நம்ம ஏதாவது வச்சு அதாவது கத்தி ஆட்டம் இல்லைன்னா கோடாலி ஆட்டம் அந்த மாதிரி செய்ய முடியும். ஸோ குச்சி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 2 பிளாங்க் இப்படி வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பிளாங்க் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 குச்சி கிடைக்கும். நம்ம வந்து 4 பிளாங்க் வச்சுருக்கோம், அதனால் நம்மளுக்கு வந்து 8 குச்சி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் மரம் ஈஸியாக வெட்ட முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிக் ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கல்லை வந்து தோண்ட முடியும் ஈஸியாக. ஓகே, இப்போ நம்ம ஒரு செஸ்ட்டு பொட்டி செஞ்சுக்கலாம். செஸ்ட்டு பொட்டி எதுக்குன்னா நீங்கள் வந்து எதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வைக்கிறதுக்காக, அதனால் நம்ம ஒரு செஸ்ட்டு பொட்டி செஞ்சுக்கலாம் அதில். ஓகே, அதையும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம போய் நம்ம வந்து கல் எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வுட்டில் செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம வந்து கல்லை மாற்றிட்டோம்னா கொஞ்சம் வேகமாக உடைப்போம், ஹெல்த்தும் இதுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நான் சொன்னால அந்த பிக் ஆக்சஸ் தான் நீங்கள் வந்து அந்த கல்லை தோண்டணும். இப்போ நம்ம வந்து கல் அப்கிரேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வுட்டில் வச்சோம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லில் வைக்கிறோம். ஸ்டோனில் பாருங்கள், இப்போ வந்து ஸ்டோனில் வந்துருச்சு. ஸோ பிக்கேக்ஸும் நம்ம ஸ்டோனில் செஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வுட்டோட பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தாங்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து நம்மளோட ஹார்ட் பாரில் கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மரத்தை வெட்டி காட்டுறேன். இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக விட்டோம். அதாவது நான் வந்து கொஞ்சம் வீடியோ ஓட்டி காட்டுறேன், ஆனால் வுட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே விட்டோம். டிஃப்ரெண்ட் பிளாங்கை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். வாவ், கவு, நீ செத்து ஓடாதடி ஓடாதடி, செத்துடி செத்துடி, ஓ நம்போட்டி ஆட்டம் கட்டுது, எல்லாமே செத்திங்கடி. ஸோ அந்த மாதிரி இது கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கவுலாம் பார்த்தீங்கன்னா கொண்டு ஃபுட்டு எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுட்டெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹங்க்ரி பார் இது வந்து. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்மியாயிருச்சுன்னா உங்களோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுனா இறங்கி நீங்கள் வந்து அவுட் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுக்கிட்டா நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அது குறைஞ்சா. ஸோ அதுக்காக நான் வந்து அந்த பசுவை கொண்டு விட்டோம். ஓகே, ஏதோ சவுண்டு வந்துச்சு உங்களுக்கு கேட்டு, வாவ் அந்த க்ரீப்பர் சவுண்டு தான். ஐயோ எங்கடி இருக்க, அது வந்து வெடிச்சதுன்னா அப்புறம் அவ்வளோதான், நம்ம காலி தான், கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே ஒன்றும் இல்லை. ஓ இந்த எதுவும் விட்டு சேர்ந்து எங்கே தான் சவுண்டு இது? ஆ, சொல்லணும்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா அயன் ஒரு இதை வச்சு தான், இதை எரித்து நம்ம வந்து அயன் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ இது நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அயனோரை. ஓ எங்கிருந்தோ சவுண்டு வருது, அடியில் தான் நினைக்கிறேன். அடியில் தோண்டி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு.
நீ அந்த க்ரீப்பரை பிடிக்காம நீ நான் விட மாட்டேன். கீழே ஒன்றும் தெரிலண்ணா. வாவ் டைவரேட் டைவரேட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பிளாக். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவ் பிளாக். சும்மா இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது, சும்மா பிளேஸ் பண்ணலாம். ஆனால் இதை வச்சு நம்ம வந்து பாலிஷ் டைவரேட்டாக மாற்றி நம்ம இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங்க்கெலாம் ஒரு சூப்பர் டெக்ஸ்சரை தரும். நிறைய கலெக்ட் பண்ணிக்கலாம், முடிஞ்சளவு கலெக்ட் பண்ணலாம் டைவரேட்டாக. ஓகே 51, இது ஈஸியாகவே கிடைக்கும். முன்னாடி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம். ஓகே இப்போ கொஞ்சம் அப்படியே ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சும்மா பிளாக்லாம் கீழே வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் மேலே வச்சிடலாம். ஹார்ட் பார் எப்பயுமே கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவே விட்டுருவீங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். க்ரீப்பர்லாம் இருக்க மாதிரி தெரியல. ஒரு டைவ் போடலாம். ஆவ் மீன் போடு சாவுடு. இது நீங்கள் வந்து மீன் பிடிக்கலாம், இப்படி நீங்கள் பண்ண எடுத்துக்கலாம். ஏ ஸ்குவிட் ஸ்குவிட் எப்படி நீ? ஓ ஓடுது. வரண்டி நீச்சல் அடிச்சு அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் டை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அது மோஷன் ஆச்சு. ஆமாம் அது வந்து ஒரு இங்க் சாக்குன்னு ஒன்று வந்து தரும். அதை நீங்கள் வந்து டையாட்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கலர் பண்ணேன். வாவ் சுகர் கேன் கிடைக்குது. சுகர் கேன்லாம் ஒன்று இருந்தால் போதும் நம்மளுக்கு. இதை வச்சு நம்ம ஒரு பெரிய பெரிய ஃபார்மே நம்ம கட்டிக்கலாம். சுகர் கேன் ஃபார்மை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதை. ஓகே இது வளர பார்த்தீங்கன்னா சாண்ட் இருந்தால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது வந்து வளரும். சுகர் கேனு சாண்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே மட்டும் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாப்பாடு வந்து இப்படியே சாப்பிடலாம். நம்ம வந்து அதை வந்து எரித்தோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த ஹங்கி பர் வந்து பட்டு பட்டுன்னு ஏறும். ஸோ அதனால் நம்ம வந்து எரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாப்பிட வேணாம், கொஞ்சம் ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓ ஜாம்பி ஜாம்பி ஜாம்பி. ஓ ஸ்கெலிட்டன் 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 இருக்குது ஸ்கெலிட்டன் இருக்குது. அதெல்லாம் அடிச்சதுன்னா 3 ஹெல்த் அப்படியே குறையும். ஓடிடலாம் அங்கிருந்து. ஓ க்ரீப்பர் இதுதான் நான் சொன்னது. அந்த கீழே சவுண்டு போட்டுருந்துச்சு நல்லா. அதுதான் இது. ஓ ஒரு கவு இருக்குது, அதையும் அடிச்சுக்கலாம். எல்லா கவையும் அடிக்கணும். ஓ என்டர்மேன் என்டர்மேன் பக்கத்தில் போனாலே அடிப்பான். உன் பக்கத்தில் போனோம்னா முன்னாடி ஃபாலோ பண்ணுறான்னா. அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து தண்ணி பிடிக்காது, இனிமேல் வரமாட்டான். ஒரு யார ஓ ஸ்கெலிட்டன் அடிக்குதே. தண்ணிக்குள்ளே மீன் சாப்பிட்றவங்க நானாக மட்டும்தான் இருப்பேன். ஏங்க கொஞ்சம் மீன் அடிச்சுக்கலாம். ஓ கொஞ்சம் இதாக இருக்குது, மூச்சு வாங்கிட்டு மேலே. ஏய் இப்போ போய் அடிக்கலாம். எங்கே இருக்கு எங்கே இருக்கேன் செத்தடி. ஓகே நைட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுட்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு குட்டி இடத்த நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இருந்துக்கலாம் நைட் ஃபுல்லாக. ஏன்னா நம்மகிட்ட வந்து பெட் இல்லை. ஸோ அதனால் நம்ம சர்வை பண்ணி தான் ஆகணும் நைட்டை. வெளியே போனால் கன்ஃபார்ம் நான் வந்து அவுட் ஆயிடுவேன், அது எனக்கே தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி பிளாக்கை உடச்சி உள்ளே இருந்துக்கிறேன். ஸோ ஒரு ஃபர்னான் செஞ்சு அதை நம்ம வந்து எரிச்சுட்டு இருக்கலாம் ஃபுட்டெல்லாம். ஏன்னா நம்மகிட்ட கோல் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, அதை வச்சு நம்ம எரிக்கலாம். கோல் வச்சு அந்த இது வச்சிடலாம். இப்போ ஃபுட்டு நம்மளுக்காக எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயும் ஒரு சில பிளாக்லாம் நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் சும்மா. ஓகே க்ளியர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபுட் வந்து எரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஃபுட்டை வைக்கலாம். ஸோ 2 கோல் மீதி இருக்குது. ஆக்ஸ் ஓ ஆக்ஸும் இதாக போகுது. ஸோ ஆக்ஸுக்கு ஒன்று செஞ்சுக்கலாம் அந்த இந்த டைமில். ஓகே இப்போ ஓ காலையில் ஆயிடுச்சு காலையில் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் இப்போ. இது வந்து ஒரு டெம்பரரி ரூம்காக சும்மா பண்ணது. ஸோ நம்ம இது பண்ணிக்கலாம் பேக் பண்ணிக்கலாம் இப்போ. ஓகே உடைக்கலாம் டார்ச்சும். ஓகே இப்போ நம்ம அட்வென்ச்சர் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ மை காட் எங்கடி காணமேனு பார்த்தேன் ஷீப்பு, என்னோடய ஃபேவரட் திங்கு. இதில் சாவு சாவு. இது நீங்கள் உள்ளே மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து அயன் வேணும் ஒரு இது, அதுக்காக நீங்கள் கிராஃப்ட் பண்ணணும். அதனால் நான் வந்து கொண்டேன். நிறைய இடத்துல ஷீப் இருக்கும், இது பண்ணிக்கலாம். எல்லா ஷீப்பையும் அடிக்கிறோம் இப்போ. ஓ கவு இருக்குது, கவ்வும் செத்துச்சு, சிக்கனும் செத்துச்சு, எல்லாமே செத்திங்கடி. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வில்லேஜை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்னா வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அங்கே நிறைய விஷயம் வச்சுருப்பானுங்க. அங்கேயே நம்ம வந்து தங்கிடலாம் அப்படியே. அதே அப்படியே அப்கிரேட் பண்ணிடலாம் அடுத்தடுத்த சீரீஸ் போடும் போது. ஓ இதுதான் அஸ்னோ. ஓகே ஓ மை காட் வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன் நினைக்கிறேன். வில்லேஜ் தான் வில்லேஜே தான் அது, வில்லேஜே தான் அது. அட்டி போடு. வா வீருங்க நான் உங்களுக்கு ஒரு சினிமேட்டிக் வியூ வந்து தரேன். வில்லேஜோட சினிமேட்டிக் வியூ வேற லெவலில் இருக்குல்ல. யாராவன் போடா அப்படியே அந்த பக்கம் போடா, தலையாட்டுறோம் போடா அந்த பக்கம்.
ஐயோ இந்த வீடே நல்லா தான் இருக்கு. ஓ அப்படியே நம்ம வந்து ரீஸ்பேன் நம்ம செட் பண்ணிட்டோம். அந்த பெட்டில் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னாலே போதும், அது வந்து உங்களோட ஸ்பேன் பாயிண்ட் அது வந்து செட் ஆயிரும். ஓகே இந்த வீடே மேலே தான் இருக்குது, கீழேருந்து பார்த்தா நம்ம ஒரு ராஜா ஓட்ட தெரியுது அந்த வீட்டில், அதனால நம்ம இங்கேயே இருக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சுருங்க, ஏன்னா நீங்கள் வந்து அவுட் ஆனாலும் அது வந்து அங்கே தான் இருக்கும். ஸ்பேன் பாயிண்ட் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம், அதனால் நம்ம வந்து அவுட் ஆனாலும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு தான் வருவோம். ஸோ அதனால் நம்மளால் எல்லாத்தையும் எடுத்து இந்த செஸ்ட்டு போட்டியில் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எல்லா பிளாக்கையும் நம்ம வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வச்சிடலாம், அதாவது ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வச்சிடலாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வச்சிடலாம் சென்டரில், ஏன்னா நம்மக்கிட்ட ஒரே ஒரு செஸ்ட் இதாக இருக்குது, செஸ்ட் போட்டி தான் இருக்குது, அதனால் அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து சென்டரில் வச்சிடலாம். ஓகே எல்லாத்தையும் வச்சாச்சு. இந்த எம்ரால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வில்லேஜர் செஸ்ட் போர்ட்லேருந்து தான் வந்து எடுத்தேன் இதை, ஏன்னா வந்து நிறைய விஷயம் வச்சுருப்பானுங்க, ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் கலெக்ட் பண்ணோம்னாலே நிறையா கிடைக்கும், அதனால கலெக்ட் பண்ணல, இது ஒரே ஒரு வீட்டு தான் பார்த்தேன். எடுத்துக்கலாம், பொறுமையாக போய் எடுத்துக்கலாம், அந்த இடமே நம்மளுக்கு தான். ஓகே ஓ நைட் ஆயிடுச்சு, ஒரு தூக்கத்தை போட்டுடலாம், ஏன்னா 2 நாள் பார்த்தீங்கன்னா நம்மளால் பயங்கரமாக உழைச்சிருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல தூக்கம் வரட்டும். ஓகே நல்லா தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கவே நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே இவனுங்களே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாம் கட்டியிருப்பானுங்க, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துக்கலாம், இருங்க போயிட்டு எடுத்துக்கலாம். ஓ எல்லாம் வீட் ஃபார்ம் வச்சுருக்கானுங்க, கேரட் ஒன்று வச்சுருக்கானுங்க, இந்த வீட் வளர்ந்ததெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஐயோ கம்போசிட் இருக்குது, இருங்க இது காட்டுற எதுக்குன்னு, இதில் இந்த சீட்லாம் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போன் மீல் கிடைக்கும், அந்த போன் மீல் வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், அதாவது இதுதான் போன் மீல், இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நான் காட்டுறேன் போக போக சீரீஸில். வா ஒரு 2 ரோஸ் செம்மையாக இருக்குது, ரெண்டு எடுத்துக்கலாம், நம்மளோட வீட்டுக்கிட்ட இதை வந்து வச்சுக்கலாம், அப்போ தான் செம்மையாக இருக்கும். ஒன்று ரெண்டு வச்சாச்சு. ஸோ நம்மகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் ஃபார்ம் நாம் வந்து கட்டிடலாம், அதாவது ஆட்டோமேட்டிக் சிக்கன் ஃபார்மு. ஸோ நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்துட்டே இருக்கும், ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுட்டு பற்றாக்குறை வந்து ஃபஸ்ட்டு வந்து வராது. ஸோ அதனால் அதை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டிக்கிறேன். ஸோ கட்டுறதுக்கு முன்னாடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம வந்து கட்டணும், அதனால நான் வந்து வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடுறேன். ஸோ இந்த வேர்ல்டு விட்டு அதில் ஃபஸ்ட் நான் வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, அதை வந்து எப்படி நம்ம வந்து கட்டலாம் அப்படின்னு. ஓகே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் இதுக்கெல்லாம் நான் தனி வீடியோ போடுறேன், ரெட் ஸ்டோனுக்கெலாம், இதில் வந்து ரெட் ஸ்டோனுன்னு ஒன்று வந்து தனியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸோ அதை பற்றி நான் வந்து தனியாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே இது வந்து ஒரு குட்டி ஃபார்ம், ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் தான், குட்டியாக ஹாப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் கரெக்டாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா இருங்க நான் வந்து சொல்கிறேன், முடிஞ்சாலும் என்னால் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து கட்டுறதுனால எனக்கு முடிஞ்சளவு நான் வந்து கட்டுறேன் ஃபஸ்ட்டு, இந்த பிளான் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நான் வந்து அப்படியே சொல்கிறேன் அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு, ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ரெட் ஸ்டோன் இப்போ ரெட் ஸ்டோன் இது ஓகே வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்து அதோட அந்த அவுட்புட் வந்து அதுக்கு கொண்டு போகணும். ஓகே அதுக்கே கொண்டு போட்டு போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து டிஸ்பென்சர் கொண்டு போனால் அந்த அவுட்புட்டை கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஹைட் ஏற்றிடலாம், ஏன்னா இங்கே தான் நம்மளோட சிக்கன்ஸ்லாம் இருக்க போகுது, அதாவது கொஞ்சம் ஒரு சில சிக்கன்ஸ்லாம் சிக்கன்லாம் நம்ம ஸ்பேன் பண்ணிக்கலாம். இப்போ சர்வேல பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன்ஸ்லாம் அப்படி இழுத்துட்டு வந்து இந்த ஓட்டையில் போட்டுடலாம், அதனால் பிரச்சனை இல்லை. ஓ தெரிய முடிச்சுனே போடு, 2 சிக்கன் எஸ்கே போயிடுச்சு, சரி கடக்குது போ. ஓ லாவோட பிரச்சனை நினைக்கிறேன், அப்போ இன்னும் அதை நம்ம ஹைட் ஏற்றணும். ஓகே இந்த ஹைட் கரெக்டாக இருக்குது, நெருப்பு எதுவும் வரல. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு இடத்துல நான் வந்து சிக்கன் நான் வந்து ஸ்பேன் பண்ணியிருக்கேன் இல்லை, ஸோ அது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பர்னு ஒன்று வந்து சொல்லுவாங்க, அதாவது ஏதாவது ஒரு ஐட்டம் போட்டிங்க அந்த ஹாப்பர் வந்து இழுத்துக்கும். ஸோ அதுக்கு அந்த ஹாப்பர் கீழே என்ன பிளாக் வைக்கிறீங்களோ அந்த பிளாக் அது வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பென்சர் வச்சுருக்கேன், ஸோ டிஸ்பென்சருக்கு அது வந்து கொடுத்துரும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு சில ரெட் ஸ்டோன் மெக்கானிசம் பண்ணியிருக்கேன், சிம்பிளான மெக்கானிசம் தான். ஸோ அதுக்காக நான் தனி வீடியோ போடுறப்ப தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அது என்ன போகணும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சரில் ஏதாவது வந்து அதிகமாக ஏதாவது பொருள் வந்து வந்துச்சுன்னா அது வந்து டிஸ்பென்சருக்கே திருப்பி அது வந்து பவர் தந்துட்டே இருக்கும். டிஸ்பென்சருக்கு பவர் வந்துச்சுன்னா அந்த டிஸ்பென்சர்ல இருந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வெளியே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த முட்டை அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து இந்த ஓட்டையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பேன் ஆகும். குட்டி சிக்கன் அதாவது எப்பயுமே ஒரு முட்டையை போட்டு நீங்கள் வந்து உடச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு குட்டி சிக்கன் தான் வரும். ஸோ அது பெருசாச்சுனா தான் அந்த லாவால் வந்து படும்.
ஸோ பெருசாச்சுன்னா அந்த லாவால பட்டு அது வந்து செத்துடும். ஸோ அதில் இருக்க அந்த சிக்கன் இருக்குல்ல, செத்துச்சுன்னா அந்த சிக்கன் வரும்ல, அது பார்த்தீங்கன்னா கீரை ஒரு ஹோப்பர் வச்சுருக்கேன், அதுக்கு போய் அது வந்து செஸ்ட் பொட்டியில் வந்து தள்ளிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளாண்டே இருந்தோம்னா போதும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் போடுற எக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சருக்கு போய் டிஸ்பென்சர் திருப்பி அந்த சிக்கனை ஸ்பேன் பண்ணி அது பெருசாகி செத்து 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 நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபார்ம். ஸோ இது வந்து ஒர்க் ஆகும்னு நான் வந்து நினைக்கிறேன். இது ஃபஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்க்க கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், இருங்க எக்ஸை நான் வந்து எடுத்துக்கிறேன். எக்ஸ் எடுத்து அந்த ஹாப்பரில் நான் வந்து இப்போ நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போடுறேன், இந்த சிக்கன் தான் இந்த எக் போடுன்னு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் இந்த ஹாப்பரில் ஃபஸ்ட் நான் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, ஓ இப்படி ஃபில் பண்ணலாம், இருங்க 16:16 ஃபில் பண்ணிடலாம். ஓகே, 16:16 ஃபில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்பென்சருக்கு வந்து கீழே போகும். டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கா, நான் சொன்னேன்ல லோட் பண்ணால் அந்த இடத்துல வந்து அது வந்து பவர் தரும்னு. இது கொஞ்சம் சிக்கன் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அது வந்து சுட ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா. அது எக் வந்து போட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு பிளாக் வைக்கணும் அதை மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வந்து ஸ்பேன் ஆயிடுச்சு, அந்த எக் வந்து பட்டு. ஸோ இது நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்வேர்ட் ரேட் பண்ணிக்கிறேன். 2-3 சிக்கன் வந்து இருக்கு. இப்போ இந்த 3 சிக்கன் பெருசாகி செத்து அந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை தான் நம்ம வந்து சர்வேயில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிக்கனுக்காக நம்ம ஒரு ஒரு சும்மா ஒரு டெம்பரரி பிளேஸ் நம்ம வந்து கட்டலாம். ஃபஸ்ட்டு எல்லா சிக்கனையும் கொண்டு வந்து இதில் விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஃபார்ம் வந்து கட்டலாம். இதில் ஃபஸ்ட் இந்த மாதிரி பண்ணியாச்சு, சிக்கனை கண்டுபிடிக்கணும். டேங்கப்பா இத்தனை சிக்கனா, எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். அதை இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சீடு நம்ம எடுத்தோம்ல அந்த வில்லேஜுக்கிட்ட இருந்து, அதை காமிச்சிங்கனாலே போதும், எல்லா சிக்கனும் உங்களை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து மேலே தூக்கிட்டு போயிடலாம். அப்பா அப்படியே மேலே தூக்கிட்டு வந்தாச்சு, அதை அடைச்சாச்சு. ஓ மை காடு, அப்பா இப்போ தான் பார்க்கவே நல்லா இருக்குது, எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு இது பண்ணிட்டோம். இப்போயே முட்டையெல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்ட் கிராஃப்ட் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து இதாயிருச்சு, கிராஷ் ஆயிடுச்சு. நான் இடம் பத்தில ஸ்டோரேஜில். ஸோ அது அது தெரியாமல் நான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே விளாண்டே இருந்திருக்கேன். ஸோ ரொம்ப நேரம், அதாவது 3/4 நேரத்துக்கு மேலே விளாண்டே தான் இருந்திருப்போம். நட்டிங்கிறது ரெட் ஸ்டோனா அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சேன். ஸோ ஒரு சில கிளிப் மட்டும் போடுறேன், சும்மா வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஏன்னா ரெக்கார்டர் இல்லை, வாய்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ அதை மட்டும் காட்டுறேன், வேணா பாருங்க. ஓ மை கார்ட், ஓ மை கார்ட், ஓ மை கார்ட், நம்மளுக்கு வந்து ரெட் ஸ்டோன் கிடைச்சிருக்கு. இப்போ அட்டேங்க, அப்போ எவ்வளோ நேரம் நோண்டிட்டு இருந்தா, ஆனால் ரிசோர்ஸ்லாம் வந்து அதிகம் பண்ணி தான் வச்சிருந்தேன், இப்போ தான் கிடைக்கிது. ஓகே, இப்போ நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். ஓ மை கார்ட், லாவா இருக்குது, பக்கி கொண்டு வந்தோம்னு தெரியலையே. இருங்க, அந்த அயன் நம்ம கிராஃப்ட் பண்ணோம்ல, அது கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், 3 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா 4 இருக்குது, அதை வச்சு 3 இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு வி ஷேப் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த, ஸோ அந்த மாதிரி கிறுக்குத்தனமாக நான் பாட்டு பேசிட்டு போயிட்டே இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை கட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பார்த்த வெளியே வந்து பார்க்கும்போது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இப்போ தான் நான் வந்து கட்டியிருக்கேன். ஸோ கொஞ்சம் இதுதான் கட்டியிருக்கேன், எப்படியோ இப்போ முன்னாடியே நான் வந்து பார்த்தேன், அதனால தான் இப்போ திருப்பியும் இதெல்லாம் ஸ்பேஸ்லாம் கிளியர் பண்ணி திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து லாவா வந்து ஊற்றணும், ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுடலாம், ஏன்னா அப்புறம் லாவாலிருந்து அந்த வர ஸ்பார்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டெல்லாம் பற்றிக்கும் அதை வச்சு, அதனால் நம்ம இது பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் நான் வந்து டோட்டலாக மாற்றணும். ஹாப்பர்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். எங்கேருந்து தான் வந்தேன், போடா போடா அந்த பக்கம் போடா, கீழே போ கீழே போ கீழே போ போடா. ஓகே, நாம ஓடிடலாம். ஓய் ஓடு ஓடு, இனிமேல் நீ வரவே முடியாதுரா. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு இந்த சீடு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது நம்ம வந்து உள்ளது. ஓய் ஸோ புறா மேலே வந்த, ஐயோ என்னையே ஃபாலோ பண்ணுறான். ஐயோ க்ரீப்பர் 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 போனாடியே, நான் ஓடி போயிருவேன், உள்ளே கிடந்ததா சாவு. ஓகே, நம்ம வந்து தூங்கிடலாம் தூங்கிடலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிடலாம். ஓ மை காட், க்ரீப்பர் இங்கேயே வந்துருச்சு, தூங்க முடியல. ஸோ காலையில் வரைக்கும் நான் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தேங்க. ஓகே, இப்போ போய் நம்ம அந்த மீதியை நம்ம வந்து கட்டிடலாம் அதில். ஏன்னா சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டினா அது வந்து உழுவாது. கொஞ்சம் தள்ளு, வாங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வா. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் இது எடுத்துகிட்டு போகலாம். அந்த சிக்கன்லாம் கொண்டு போய் அங்கே அந்த ஹோட்டல் நான் தள்ளணும்னு சொன்னேன்ல, அந்த ஸ்டாண்ட் பண்ணல அந்த இடத்துல. ஸோ இதில் அந்த மாதிரி சிக்கன் எக்லாம் இல்லை, இது அப்படியே நம்ம கொண்டு போய் அது வந்து தள்ளணும். ஸோ இருங்க, நான் முடிஞ்ச அளவு நான் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். வா 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 வா, கீழே விழுவான் பார்த்து. ஏ ஓ, ஒன்று விழுந்துருச்சு, வாங்கடி பட்டுன்னு வாங்கடி பட்டுன்னு வாங்க, கீழே விழுவோம். ஏ 2-3 விழுந்துருச்சு.
ஓ நாலு போச்சுடி, மூணு பேராவது ஒழுங்காந்து உள்ளுவாங்க. அப்போ ஒன்று விழுந்துருச்சு, இன்னொன்று நம்ம தள்ளலாம், பொறுமையாக தள்ளலாம், பொறுமையாக தள்ளலாம். ஓ மை காட், ஓ சை, ஏய் நீங்களாம் அதுக்கு கீழே வரீங்க, சூப்பர். ஆ ஓகே, இந்த டைம் பயங்கரமாக பிளான் பண்ணி கொண்டு வந்துருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி. ஓ இருங்க இருங்க, அப்படியே வாங்க அப்படியே வாங்க. அங்கே அங்கே எங்களி மேலே ஏறுறீங்க, இங்கே எங்க, ஐயோ இவங்களை வச்சுட்டு அப்படியே இருக்கு. இது ஃபஸ்ட்டு இந்த மூணை வந்து தள்ளி விட்டுறலாம், உங்க உள்ள போங்க, உள்ள போய் என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். நீங்க மூணு பேர் வாங்க, முட்டை விட்டுருச்சது, இதை உள்ள தள்ளிடலாம், தள்ளு போ உள்ள போ. ஏய் ஓட ட்ரை பண்ணுறாங்க, மூணு பேர் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. வாங்க திருப்பி மேலே ஏறுறது, கீழே இருங்க கீழே இருங்க, வா கீழே இருங்க, செத்திங்க டிகிரி, வா இன்னொன்னா தள்ளுறோம் உள்ள போ, அவ்வளோதான். அப்பா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டோம், இதை உடச்சிடலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், அண்ட் சி யூ சூன், அண்ட் பை பை.